ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வந்தனம் டு யூ இன் அண்ட் அவுட் சினிமா வியூவர்ஸ் அண்ட் வெல்கம் டு தி ஷோ வாக்குச்சாவடி. அது என்னங்க வாக்குச்சாவடி? அது ஒன்றும் இல்லைங்க, எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா, ஸோ அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே சொல்கிறதுக்காக நாங்கள் உருவாக்குனது தான் இந்த வாக்குச்சாவடி. இன்றைக்கி இந்த வாக்குச்சாவடியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு தேர்தலோட தொகுதி நிலவரங்களை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலைகளை இழந்த தமிழ்நாடு, டைட்டில் ரொம்பவே சூட்டபுளாக இருக்குது. ஆமாங்க, போன எலெக்ஷன் வரைக்கும் ரெண்டு தலைவர்கள் இருந்தாங்க, அதிமுகவில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அண்டு திமுகவில் கலைஞர் கருணாநிதி அவர்கள். வருத்தப்பட வேண்டிய விஷயம், இந்த தேர்தலில் அவங்க ரெண்டு பேருமே இல்லை, ஆனால் அவங்களோட கட்சிகள் இந்த தேர்தலில் போட்டிடுறாங்க. ஸோ அதனால் இந்த தேர்தல் ரொம்பவே விறுவிறுப்பான சுவாரஸ்யமான தேர்தலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக கூட்டணி நிலவரங்களை பற்றி பார்க்கலாம். அதிமுக கூட சேர்ந்து பாமக 7 தொகுதியில் நிற்கிறாங்க, தேமுதிக 4 தொகுதியில் நிற்கிறாங்க, பிஜேபி 5 தொகுதியில் நிற்கிறாங்க, புதிய நீதி கட்சி 1 தொகுதி, தமிழ் மாநில காங்கிரஸ் 1 தொகுதி, புதிய தமிழகம் 1 தொகுதி, ஆல் இண்டியா என்ஆர் காங்கிரஸ் பாண்டிச்சேரி 1 தொகுதியில் நிற்கிறாங்க. டிஎம்கே கூட கூட்டணி சேர்ந்து காங்கிரஸ் தமிழ்நாட்டில் 9 தொகுதிகளையும் பாண்டிச்சேரியில் 1 தொகுதியிலையும் நிற்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதியில் நிற்கிறாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதியில் நிற்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தொகுதியில் நிற்கிறாங்க, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் 1 தொகுதியில் நிற்கிறாங்க, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 1 தொகுதியில் நிற்கிறாங்க, கொங்கு தேச மக்கள் கட்சி 1 தொகுதியில் நிற்கிறாங்க, இந்திய ஜனநாயக கட்சி 1 தொகுதியில் நிற்கிறாங்க. அடுத்ததாக அந்த தேர்தலோட ஹைலைட்ஸ் பற்றி பார்க்கலாம். திமுக அதிமுக ரெண்டு கட்சியிலையும் 5-5 பேரை தவிர மீதி நிற்கிற எல்லாருமே புதுமுகங்கள். ஸோ புதுமுகங்களாக நிற்கிறதுனால மாற்றங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நம்புவோம். அடுத்ததாக திமுகவில் ஆற்காடு வீராசாமியோட பையன், தங்கப்பாண்டியனோட பொண்ணு, துரைமுருகனோட பையன், பொன்முடியோட பையன் இவங்கெல்லாம் வந்து தேர்தலில் நிற்கிறாங்க. கனிமொழி இந்த தேர்தலில் முதல் முறையாக போட்டிடுறாங்க. திமுகவில் தான் வாரிசு அரசியல்னு பார்த்தா அதிமுகலையும் வாரிசு அரசியல் தான். ஆமாங்க, ஓபிஎஸோட பையனும் அமைச்சர் ஜெயக்குமாரோட பையனும் இந்த தேர்தலில் நிற்கிறாங்க. திமுகவை கம்பேர் பண்ணும்போது அதிமுகவில் பெண் வேட்பாளர்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. திமுகவில் 2 பெண் வேட்பாளர்கள் இருக்காங்க, ஆனால் அதிமுகவில் 1 பெண் வேட்பாளர் தான் இருக்காங்க. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை இந்த தடவை அவங்க இல்லைங்கிறதுனால அந்த முக்கியத்துவத்தை கொடுக்க மறந்துட்டாங்களா? திமுகவில் முஸ்லீம் கட்சிகளோட கூட்டணி இருக்குது, ஸோ கண்டிப்பாக ஒரு முஸ்லீம் வேட்பாளர் இருக்காங்க. ஆனால் அதிமுகவில் எந்த முஸ்லீம் கட்சியோட கூட்டணியும் இல்லை. என்ன காரணம்? எந்த முஸ்லீம் வேட்பாளர் அவங்களுக்கு ஆதரவாக இல்லையா, இல்லை இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது. அடுத்ததாக இந்த தேர்தலில் திமுகவிலிருந்தும் அதிமுகவிலிருந்தும் யார் யார் எந்தெந்த தொகுதியில் நிற்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். திமுகவோட தொகுதி வேட்பாளர்கள் சென்னை வடக்கில் டாக்டர் கலாநிதி வீராசாமி, சென்னை தெற்கில் தா சுமதி என்கிற தமிழச்சி தங்கப்பாண்டியன், மத்திய சென்னையில் தயாநிதிமாறன், ஸ்ரீபெரும்புதூரில் டிஆர் பாலு 2014 தஞ்சாவூரில் நின்னார், காஞ்சிபுரத்தில் ஜி செல்வம், அரக்கோணமில் எஸ் ஜெகத்ரட்சகன், ஜெகத்ரட்சகன் 2014 ஸ்ரீபெரும்புதூரில் நின்னாங்க, வேலூர் டிஎம் கதிரானந்த், தருமபுரி டாக்டர் எஸ் செந்தில்குமார், திருவண்ணாமலை சி என் அண்ணாதுரை, கள்ளக்குறிச்சி டாக்டர் தே கௌதம் சிகாமணி, சேலம் எஸ் ஆர் பார்த்திபன், நீலகிரி ஆர் ராசா, பொள்ளாச்சி கு சண்முக சுந்தரம், திண்டுக்கல் பா வேலுச்சாமி, கடலூர் டிஆர்பிஎஸ் ஸ்ரீ ரமேஷ், மயிலாடுதுறை சே ராமலிங்கம், தஞ்சாவூர் எஸ்எஸ் பழனி மாணிக்கம், தூத்துக்குடி கனிமொழி கருணாநிதி, தென்காசி தனுஷ் எம் குமார், திருநெல்வேலி சா ஞானதிரவியம். அடுத்ததாக அதிமுகவோட தொகுதி வேட்பாளர்கள் திருவள்ளூரில் டாக்டர் பி வேணுகோபால், சென்னை தெற்கில் ஜெயவர்தன், காஞ்சிபுரத்தில் மரகதம் குமரவேல், கிருஷ்ணகிரியில் கே பி முனுசாமி, திருவண்ணாமலையில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, ஆரணி செஞ்சி வே ஏழுமலை, சேலம் கேஆர்எஸ் சரவணன், நாமக்கல் காளியப்பன், ஈரோடு வெங்கு என்ற ஜி மணிமாறன், திருப்பூர் எம்எஸ்எம் ஆனந்த், நீலகிரி எம் தியாகராஜன், பொள்ளாச்சி சி மகேந்திரன், கரூர் மு தம்பிதுரை, பெரம்பலூர் என்ஆர் சிவபதி, சிதம்பரம் போ சந்திரசேகர், மயிலாடுதுறை எஸ் ஆசைமணி, நாகப்பட்டினம் தாளை மா சரவணன், மதுரை விவிஆர் ராஜ்சத்யன், தேனி ரவீந்திரநாத் குமார், நெல்லை மனோபாண்டியன். ஸோ இந்த தேர்தலோட தொகுதி நிலவரங்கள் இதுதான். தேர்தல் பற்றி இனி வரப்போகிற அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன்டு வித் வாக்குச்சாவடி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இன்னொரு சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.